நான் திரு ஷானவாஸ்டேந்து தொடங்குறேன். இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து வெறும் இடைத்தேர்தலாக மட்டுமே பார்க்கப்படுகிறதா, அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கான நரேட்டிவை நீங்க இப்போதே தொடங்கிட்டீங்களா? இந்த பாஜக ஒன்றியத்தில் இருந்து கொண்டு மாநிலங்களுக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்து வருகிற அட்டூழியங்களை களத்தில் மக்களிடம் கொண்டு போய் எடுத்து சொல்லி இந்த களத்தை எங்களுக்கான களமாக திருப்புவது என்பதை ஏதோ இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் செய்கிறது மாதிரி இல்லை. அதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2017-18 இந்த பரப்புரை தொடங்கி 19 தேர்தலையே சந்தித்தோம். அதில் வந்து மிகப்பெரிய பின்னடைவு பாஜக அணிக்கு ஏற்பட்டது. 2021 தேர்தலையும் சந்தித்தோம், அதுலேயும் அந்த அணி தோல்வியை தழுவியது. உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தோம், அதிலும் அந்த அணி மண்ணை கவ்வியது. அணியாவே இல்லை, அவங்க தனித்தனியாக வேற இருந்தாங்க உள்ளாட்சி தேர்தல். அவங்க தனியாக இருப்பாங்க, அப்புறம் அணி ஆவாங்க, திரும்ப தனியாக போவாங்க, திரும்ப அணி சேருவோம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ குழப்பம் இருக்குது, ஏன்னா அது எந்த கொள்கையும் இல்லாத, உள்ளீடு இல்லாத ஒரு கூட்டணி அது. அதனால இந்த அளவுக்கு தடுமாற்றம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம். ரொம்ப இன்டாக்டாக இருக்குது இந்த கூட்டணி, உறுதியோடு நிற்குது. யார் எதிரி பொது எதிரிங்கிறதுல ரொம்ப தெளிவோடு இருக்கிறோம். அதனால எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி, இந்த அணியில எல்லா கட்சிகளும் திமுக வளர்ச்சிக்கு பாடுபடுகின்றன, ஆனா மற்ற கட்சிகள் வளரவில்லை, எங்கள் அணியில அத்தனை பேரும் சேர்ந்து வளர்கிறோம் அப்படிங்கிற பாஜக வளர்ச்சிக்கு பாடுபட்டே பழகியதுனால அவருக்கு அந்த எண்ணம் வருது. யாரை பார்த்தாலும் அப்படி தோணுது. இங்க அப்படி இல்லையே, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சுட்டி காட்டி அதுல வந்து அதை பாராட்டுகிறோம். திமுக ஆட்சியில் எதுன்னு பிழை இருந்தால் அதை சுட்டி காட்டுறோம். ஏதாவது வந்து தவறுகள் நடந்தால் களத்துக்கு போய் போராட்டமே நடத்துகிறோம். எத்தனையோ போராட்டங்களை சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் 10 மேற்பட்ட மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்குது, பல விஷயங்களை சொல்ல முடியும். அதனால எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்க பிஜேபிக்கு எப்படி ஆமாம் சாமி போடுறாங்களோ அப்படி இங்க இல்லையே. அவரு பாஜக ஒன்றிய அரசை எதிர்த்து அதிமுக நடத்தின ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. நாங்க இந்த 1.5 காலத்துல எத்தனை போராட்டம் நடத்தினு அவர் பட்டியல் போட முடியும். அப்போ நாங்க ஒரு பொது கருத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிறோம், எங்களுடைய தனித்தன்மையையும் காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் அந்த அணி தொடருது. அதனாலதான் அந்த அணி ரொம்ப சிறப்பா இருக்குது. ஆனா நீங்க எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, உங்க கட்சியினுடைய கொள்கையை விட்டு கொடுத்து, ஆளுநரை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வருவார் முதலமைச்சர். ஆளுநர் செய்தது அப்பட்டமான மாநில உரிமை மீறல், சட்டமன்ற மீறல். அந்த விஷயத்துல முதலமைச்சர் இருந்து தீர்மானம் கொண்டு வர்றாரு. என்ன செய்தார் எடப்பாடி? ஆளுநர் வெளியேறதுக்கு முன்னால் அவர் வெளியேறார், அவர்ல உடன் நின்றுக்கணும். ஆட்சி, அதிமுக ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட தீர்மானங்கள், மசோதாக்கள்ல ஆளுநர்கள் முடிவெடுக்க காலத்தாழ்வு ஏற்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு பக்கமாக நின்று ஆளுநரை எதிர்த்து எதிர்கட்சிகள் பூரா களமாடினோம், போய் போராட்டம் பண்ணோம். ஏன் இப்படி செய்றீங்கன்னு ஆளுநரை தட்டி கேட்டோம். அப்போ இந்த ஆட்சியில் அதே மாதிரி ஆளுநர்கள் செய்யும் போது அப்போ அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும்ல. ஆனால் ஆளுநர் பக்கம் நிக்கிறீங்க, எப்படி உங்களை வந்து மக்கள் ஏற்பாங்க? எத்தனை விஷயங்கள்ல 10 இடஒதுக்கீடு உட்பட பல விஷயம், அவரோடு இருக்கக்கூடிய திரு கே பி முனுசாமியோ, சி வி சண்முகமோ மத்திய அரசாங்கம் குறித்து அவ்வப்போது தேவைப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே, அது எங்க வச்சாங்க? அது அதிமுக அழியுதுங்கிற வேதனையில வச்சாங்க. அதிமுக பாஜகவோட அணி சேர்ந்ததுனால ஏற்பட்ட இழப்புன்னு வெளிப்படையா சொன்னாங்க. சி வி சண்முகம் சொன்னாரு, இதனாலதான் தோத்தம் அப்படின்னாரு. தம்பிதுரை சொன்னார், ஆய்வு நடத்தியதை விமர்சித்தவர் திரு கே பி முனுசாமி. அதுதான், அது அதிமுகவின் வந்து அழிவை நோக்கி போகுதுங்கிற கருத்துல இருந்தா அதை செய்யறாங்க. இல்லைன்னா அவங்க பாஜக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? பாஜகவுல எந்த பாஜக அதிமுக தலையீடே செய்யல அப்படின்னா ஏன் இதை விமர்சிக்க போறாங்க? அப்படி விமர்சிக்க முடியாது இல்ல. அப்ப தலையீடு இருக்கிறது, அதனால அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை அதிமுகவில் இருப்பவர்கள் உணர்ந்த காரணத்தில் தானே அவ்வளவு வெளிப்படையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரி, விமர்சனத்தை வச்ச போது திரும்ப என்ன நடந்துச்சு? திரும்ப எல்லாத்தையும் விட்டுட்டு களத்துக்கு போறாங்க. அந்த ஒரு நெருக்கடி அவங்க வரலையே, பிஜேபி தானாக வந்து அவர் ஆதரிக்குது அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. அதாவது அதிமுக இன்னைக்கு வந்து எடப்பாடி அதை வழி நடத்துறாரு, நல்லா தெரியுது வெளியே. பிஜேபிக்கும் வேற வழி இல்லை. பிஜேபிக்கு வந்து இப்போ ரெண்டு பேரையும், அதாவது இந்த கட்சியை பிரித்த பிஜேபி இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு களத்துக்கு போகணும்னு நினைக்குது. ஏன்னா அதுவும் பிஜேபியுடைய தேவையாக இருக்குது. பிஜேபி வேற என்ன பண்ணும்? அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தால் தான் இன்னைக்கு வந்து களத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலையே எப்படி ரெண்டு பேரையும் சேர்த்துட முடியாதுன்னு பார்த்து. இதுவே ஒரு சவுத்தில் ஒரு தேர்தல் நடந்தால் என்ன நிலைப்பாடு எடுத்துக்கும் பிஜேபி? அப்போ வந்து ஓபிஎஸ் அங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவார். இப்பவும் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒற்றை தலைமையாக சசிகலா அவர்கள் தலைமையில் இணைந்த அதிமுகவை இப்படி ரெட்டை தலைமையா, மூன்று தலைமையா, நாலு தலைமையா ஆக்குனது யாரு? தானா உடஞ்சு போயிருச்சா?
இல்ல கட்சிக்குள்ள அவர்கள் தலைமை பதவிக்காக போட்டியிட்டு தானா தனித்தனியா பிரிந்து போகல, இவங்க தான் உள்ள வந்து அதை பயன்படுத்துறாங்களா? முதல்ல தொடக்கம் அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஓபிஎஸ் தான ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு, இணைப்பதாக சொன்னார். யார் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினேன்னு சொன்னாரா இல்லையா? அவர் தானா நடத்தினேன்னு சொன்னாரா, இவர் சொல்லி நடத்தினேன்னு சொன்னாரா, தானா சேர்ந்தோன்னு சொன்னாரா, இவங்க சேர்த்து வச்சாங்கன்னு சொன்னாரா, இவர் சொன்னதுனால இந்த பதவி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரா, நானா என் விருப்பப்படி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரா? இது எல்லாம் அவங்க வாக்குமூலம், நாங்களா சொல்றோம். அவங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், அவ்வளவுதான். இது எல்லாமே அதிமுகவில் இருந்து வெளிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அதிமுக விமர்சனத்தை சந்திக்குது. ரைட். திரு மணிகண்டன், இடைத்தேர்தலை கடந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இடைத்தேர்தலில் எல்லோரும் ஒன்றாக இணைக்க வேண்டும், அப்ப இந்த கருத்தை சொன்னா மட்டும்தான் முழுமையா வாக்குகள் சிதறாமல் இருக்கும் எதிர்கட்சி கூட்டணியில அப்படிங்கிற ஒரு இடம் அதிமுகவுக்கு வந்திருக்கா? தமிழ்நாடு மேயர்கள், தமிழகத்தின் மூத்த நெறியாளர் கார்த்திகை செல்வன், சக பிரதிநிதிகளுக்கு வணக்கம். அதாவது சார், எனக்கு முன்னாடி ஷானவாஸ் வந்து பேசினாரு. ஷானவாஸ் வந்து அதிமுக மேல ரொம்ப ஆனந்தப்படுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. திமுகவின் சட்டமன்ற ஆமாங்க ஆடு நினைது அப்படின்னு சொல்லி ஓனா எழுந்தது பார்த்தா அந்த கண்ணீர் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எனக்கு வந்து அவருடைய கட்சி சின்னத்தில் ஷானவாஸ் நின்று போட்டிட்டாரா, இல்ல திமுகவுடைய சின்னத்துல போட்டிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினரா அப்படிங்கிற சந்தேகம் ஒண்ணு இருக்குது. அது ஒரு பக்கம் தனியா வச்சிருவங்க. அதாவது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 20-24 தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு முனை மழுங்கிய ஆயுதம், முறிந்து போன அம்பு, புளித்து போன பால். எதனால சொல்றேன் அப்படின்னாங்க, மோடி எதிர்ப்பு அப்படின்னு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு செஞ்சு 2021 தேர்தலில், 2019 சட்டமன்ற தேர்தலில் போதுமான அறுவடையை அவர்கள் செய்து விட்டாருங்க. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக கூட்டணி ஒரு வரலாற்று புரோகிதருக்கு அழைச்சிட்டு வந்து 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி தோற்று போனது வெறும் 3% வாக்குல தான். அதாவது பாஜகவோ தீண்டத்தகாத கட்சியோ பாஜக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறாங்க. அதிமுக உடைய வேட்புமனு தாக்கல் பிஜேபி இருந்து யாரும் பங்கெடுக்கல. தேர்தல் பரப்புரைக்கான முதல்ல வைக்கக்கூடிய அவங்களுடைய பேனர்ல பெயர்கள் மாறுதலா இருக்கு. பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களுடைய படம் இடம்பெறுறதுல தயக்கம் இருக்கு. இப்ப இதெல்லாம் செய்யறது அதிமுகங்கும் போது அந்த கேள்வி, நீங்க சொல்லக்கூடியது மோடி எதிர்ப்பு அல்லது பிஜேபி எதிர்ப்பு என்பதுல அதிமுகவே சற்று தயங்குதா சிந்திக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? கார்த்திகை செல்வன், நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப கடந்த முறை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்னது பாத்துக்க அப்படின்னா தமாகாவை சேர்ந்தவர் இரட்டை இலை சின்னத்தில் நின்றார். தேர்தல் அறிவித்த அடுத்த நிமிடமே தனது இரண்டாம் நிலை தலைவர்களை அனுப்பி உடனடியாக இந்த அதிமுக நிற்கணுங்கிற நிலைப்பாடை எடுத்தவர் இடைக்கால பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய முதல் இது பிஜேபி வந்தால் உன்னோடு, வராவிட்டால் இல்லாமல் எதிர்த்தால் உன்னை மிதத்து, சின்னம் கிடைத்தாலும் சரி இரட்டை இலை சின்னம் கிடைக்காவிட்டாலும் சுயேட்சை சின்னத்துல போட்டி போடுறோங்கிறத தெளிவா பாஜக தலைமைக்கு உயர்த்தினாரு. பாஜகவை பொறுத்த மட்டும் சின்ன ஒரு வருத்தங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குதுங்க. அதிமுக தொண்டர்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்க தாமதப்படுத்துறது, தேவையில்லாம ஆதரவு தெரிவிக்கிறது, நீங்க கேட்டீங்க பேனர் வைக்கிற பிரச்சனை பத்தி, அந்த நிமிடம் வரை அவர்கள் ஆதரவை தெரிவிக்கவில்லை. ஏன் சார், திமுக கூட்டணியில நேரா கிளம்பிட்டாரு, நேரா இதுக்குதான் கோபாலபுரம் வரப்போறாரு சொன்ன பைக்கோ கார் போய் நின்ன இடம் போயஸ் கார்டன். ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. கவலைப்படலையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள், பாஜக அதிமுக பொறுத்த மட்டும் பாஜகவோடு கடந்த தேர்தலில் நட்பும் இல்லை உறவும் இல்லை, அது வந்து உறவும் இல்லை பகையும் இல்லை, நட்பு மட்டுமே தொடங்குச்சு. நட்பு அடிப்படையில் அவங்க கேட்டுக்கொண்டதனால் வேட்புமனு தள்ளி வைக்கப்பட்டது. இது ஒண்ணுங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, 2019 பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அது எதிர்கட்சி, நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் 2024 சந்திக்க போறப்ப நீங்க 3 ஆண்டுகள் நிறைவடைந்து
நான் இப்ப ஈரோட்ல இருந்தா பேசுறேங்க. காலையில இருந்து ஈரோடு தொகுதியில தான் நான் தேர்தல் படி எல்லாம் பார்த்தேன். மக்களுடைய அதிருப்தி அலை தெரிகிறது. லாஜிக் படி திமுக 3 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கும், 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல பிஜேபி இருந்திருக்கும். 24 இரண்டாவது முறை ஏற்கனவே வெற்றி பெற்ற மோடி மிகுந்த பலத்துடன் 3வது முறை தேர்தலை சந்திப்பார். அதனால புரிஞ்சுக்க, பிஜேபி ஆன்டி இன்குமென்சி வந்திருந்தா நடந்திருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் பிஜேபி படுதோல்வி சந்திச்சிருக்கும். ஆனால் பிஜேபி இதுவரை தோல்வியை சந்திக்கல. இந்த மோடி எதிர்ப்பு ஆயுதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு செல்லாக்காசு. நான் உதாரணத்துக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் தோல்வியை சந்திக்கல கிளப்பினாங்கன்னா அது அவங்களுக்கு வாக்கு வாங்கி தருமா? அது ஒரு காலம். இல்ல பிஜேபி தமிழ்நாட்டில் தோல்வியை சந்திக்கல. தமிழ்நாட்டில் கூட பொதுவா எல்லா மாநிலத்திலையும் சொல்றேங்க. இல்ல நம்ம இங்க தமிழ்நாட்டோட ரிசல்ட் வேற யாருன்னு இருந்திருக்கு. பெரும்பான்மை பலத்தை பிரதமர் மோடியும் பாஜகவும் 2019 பெற்ற போதும் கூட தமிழ்நாட்டில் அது வேற யாருன்னு இருந்துச்சு. அது நிச்சயமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் மாறும். திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி ஓரளவுக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு வளர்ச்சி, ஆனால் அவங்க சொல்ற மாதிரி அபரிதமான வளர்ச்சி அல்ல, ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி அவங்க இது பண்ணிருக்காங்க. இரண்டாவது கார்த்திகை செல்வன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இவரு சொல்லியிருக்காரு, மாண்பு மிகு முதலமைச்சர் வந்து விடியலை தருவோம். என்ன விடியலை தரப்போறீங்க? யார் விடியலை தரப்போவது? விடியலை தரக்கூடிய உங்கள் அகில இந்திய தலைமையார் ராகுலா, கார்கேவா, சந்திரசேகர் ராவா, மம்தாவா, அல்ல ஸ்டாலின் அவர்களே தரப்போறாரா? இன்னும் அவங்க கூட்டணி காங்கிரஸோடு தான் அப்படின்னு அவங்க எதுவுமே உறுதிப்படுத்தல. அது அவங்க கொடுத்த விடியல் அப்படின்னா என்ன? பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, 7 லட்சம் ஓஏபி நிறுத்தம், லேப்டாப் நிறுத்தம், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் எங்க சார்? பக்கத்துல இத்தனோடு சேர்த்து பாண்டிச்சேரியில் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு வாய் இழந்தீங்களா? அந்த 1000 ரூபாய் உங்களால கொடுக்க முடியல. நகைக்கடன் தள்ளுபடியில ஏமாற்றம், கல்வி கடன் ரத்து இல்ல, நீட் தேர்வு ரத்து நாடகம், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீட் தேர்வு பற்றி விமர்சனங்களை முன்வைக்கும் போது திருப்பி அந்த விமர்சனம் உங்களையும் தாக்கும். 2 ஆண்டுகள்